மலையாள சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான நடிகர்கள் ஒருவர் தான் சுரேஷ் கோபி. இவர் மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு கன்னடன்னு பல மொழிகள் படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இவர் இப்போ ரீசெண்டாக ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்காரு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மலையாள சினிமாவில் சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகமானவர் தான் சுரேஷ் கோபி. இவர் கேரள மாநிலத்தில் பிறந்தவர். மலையாள படங்களில் அதிகமாக நடிச்சிருந்தாலும் ஒரு சில தமிழ் படங்களையும் இவர் நடிச்சிருக்காரு. இவர் ரீசெண்டாக மனிதநேய முயற்சி இயக்கம் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இவர் சில தமிழ் படங்கள் நடித்தாலும் தலாஜித்தோட இவர் நடித்த தீனா படம் மிகப்பெரிய வெற்றி படம்னே சொல்லலாம். இவருக்கு இப்போ பட வாய்ப்பு அதிகம் இல்லாததுனால அரசியலில் இறங்கிட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக செயல்பட்டு வராரு. அரசியலில் இருக்கனால இப்போ ரீசெண்டாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. அப்படி ரீசெண்டாக பிரச்சாரம் ஈடுபடும் போது ரோட்டில் இருந்த கர்ப்பிணி பெண் மேலே கை வச்சிருக்காரு. அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அந்த வீடியோ பார்த்த பலரும் சுரேஷ் கோபி எப்படி அடையாளம் தெரியாத கர்ப்பிணி பெண் மேலே கை வைக்கலான்னு பலரும் தங்கள் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கோடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.